ஹாய் அண்ட் வெல்கம் டு தமிழ் பிஸ்னஸ் இன்ஃபோ. இந்த பதிவில் நம்ம என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எந்த பொருளையும் தயாரிக்க தேவையில்லை, மிஷினரி வாங்கி இடம் பிடிச்சி தயாரிக்க தேவையில்லை, ஆல்ரெடி தயாரிக்கிற மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு மெயின் டீலர் மாதிரி, ஒரு ஏஜென்சி மாதிரி எடுத்து நீங்கள் ஹோல்சேல் மற்ற டீலர் ஹோல்சேலர்ஸ்க்கோ அல்லது கடைகளுக்கோ நீங்கள் சப்ளை பண்ணலாம். ஸோ இந்த தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இல்லை இந்த பொருட்களை வந்து நீங்கள் மேனுஃபேக்சர்ட்டு வந்து ஹோல்சேலாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு முதலீடு தேவையில்லை, ஒரு சின்ன முதலீடு இருந்தால் போதும். ஸோ இந்த தொழிலை வந்து நீங்கள் மெயின் தொழிலாகவும், அல்லது நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்களா, ஏதாவது பொருட்களை எடுத்து நீங்கள் கடைகளுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கலாம், நீங்கள் அதோட சேர்த்து இதையும் எடுத்து நீங்கள் சப்ளை பண்ணும்போது உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். ஸோ என்னென்ன பொருட்கள், அது என்ன விலைக்கு ஹோல்சேலாக எடுக்கலாம், நீங்கள் வந்து இன்னொரு ஹோல்சேலருக்கோ ரீட்டைலருக்கோ கொடுக்கும்போது என்ன ரேட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்யூஸ்ட், என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் பட்டனை பேர் ஆகும், அதை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வீட்டுக்கு தேவையான சமையலில் வீட்டுக்கு தேவையான பல பொருட்களை வந்து நீங்கள் ஏஜென்சி மாதிரி ஹோல்சேலாக எடுக்கலாம். என்னென்ன பொருட்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பர், இது பார்த்திங்கன்னா கம்பி மாதிரி இருக்கும், இது வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இது. ஸோ இதில் ரெண்டு சைஸஸ் இருக்கும், சின்னது பெருசு. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஆர்பி வந்து சின்னது 12, பெருசு வந்து 15. பட் ஆனால் நீங்கள் சப்ளையர்கிட்ட வந்து நீங்கள் வாங்குகிற விலை பார்த்தீங்க அப்படின்னா, ஹோல்சேலாக நீங்கள் வாங்குகிற விலை பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 70 ரூபாய்க்குள்ளே வரும். ஸோ நீங்கள் அதில் வந்து ஒரு 25 ரூபா 30 ரூபா வச்சு கடைங்களுக்கு போகலாம், அட்லீஸ்ட் 15 ரூபா வச்சு கடைங்களுக்கு போகலாம். நான் சொல்கிறது ஒரு டஜனுடைய விலை. அதே மாதிரி ஸ்க்ரப் பேடு, இந்த மாதிரி ஸ்க்ரப் பேடு. ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 10 ரூபா 15 ரூபா 12 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் சப்ளையர்கிட்ட வந்து எடுக்கிற ரேட்டு ஒரு டஜன் பார்த்தீங்க அப்படின்னா 60 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும், 60 ரூபா 62 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எங்கே கிடைக்குங்கிற டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், அவர் பேர் கொடுத்துட்றேன், நீங்கள் அவருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து வெவ்வேறு சைஸஸில் பெருசு சின்னது அந்த மாதிரி சைஸஸில் உங்களுக்கு ஸ்க்ரப்பர் கிடைக்கும், ஸ்க்ரப்பிங் பேடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரூம் ஃப்ரெஷ்னர் இது. ஸோ இந்த ரூம் ஃப்ரெஷ்னரை நீங்கள் அவர்கிட்ட வந்து ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் அங்கே இருக்கிற ஹோல்சேல் மாதிரி சின்ன ரீட்டைலர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு நீங்கள் ஹோல்சேல் மாதிரி இருக்கு. இந்த ரூம் ஃப்ரெஷ்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எல்லாமே ஹோல்சேல் உங்களுக்கு 70 ரூபாய்க்கு 75 ரூபாய்க்குள்ள கிடைக்கும். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 140 ரூபாய் இந்த ரூம் ஃப்ரெஷ்னருடைய எம்ஆர்பி. ஸோ அதே மாதிரி கேஸ் லைட்டர் இதுவும் நீங்கள் உங்களுக்கு ஹோல்சேலாக உங்களுக்கு வந்து அவர்கிட்ட கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு கம்மியான ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மளிகை கடை, ஃபேன்சி ஸ்டோரு, அது இல்லாமல் ஹோம் டியூரபிள் வீட்டு உபயோகப்பொருட்கள் விற்கிறாங்க அந்த கடைகளில் நீங்கள் போடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டோரு அந்த மாதிரி கடைகளில் போடலாம். பட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது. நீங்கள் மொத்தமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு கேட்டுட்டு நீங்கள் அதை ஹோல்சேலாக நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து சப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்க்ரப்பிங் பேட்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மிஷின் வாங்கி போட்டு மேனுஃபேக்சர் பண்ணால் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் என்ன வருது அதுலேருந்து உங்களுக்கு 5 ரூபாயிலேருந்து 6 ரூபாய் தான் உங்களுக்கு அதிகமாக வருது, இப்படி வந்து ஹோல்சேலாக எடுக்கும் பொழுது. ஸோ அதே மாதிரி அது நீங்கள் உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ரீபேக் பண்ணுறதுக்கான வீடியோ நானே போட்டிருக்கேன், இந்த பிளிஸ்டர் மேனுவல் பேக்கிங் மிஷின் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஏன்னா மேனுஃபேக்சரர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டீலர்கிட்ட கொடுக்கும்போது அவர் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டில் இருந்து ஒரு கம்மியான மார்ஜின் வச்சு தான் கொடுப்பார். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதை விட இப்போ டைரெக்டாக எடுத்து கூட உங்களுக்கு விற்கலாம், அதுவும் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் தான். என்ன மேனுஃபேக்சராக இருந்தால் நீங்கள் பல்காக சப்ளை பண்ணுவீங்க, ஒரு கம்மியான மார்ஜினில் பல்காக போகும் உங்களுக்கு. ஸோ இந்த பொருட்களை வந்து எடுத்து விற்கணும் அப்படிங்க விரும்புகிறவங்க தாராளமாக இந்த ஒரு சிறிய முதலீட்டில் செய்யலாம். இது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் என் கான்டாக்ட் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த பொருட்கள் ஹோல்சேலில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இவரை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த தொழில் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு தொழில் தகவலோடு, நல்ல தொழில் தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.